மேஷராசி மாசி மாத பலன்கள் 2024. அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் பாதம் இவற்றில் பிறந்த மேஷராசி அன்பர்களே, ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அந்த வகையில் இதுவரை மகர ராசியில் இருந்த சூரியன் மாசி மாதம் 1ஆம் தேதி கும்பராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கும்பராசியில் தற்போது சனியும் இருக்கிறார். இந்த மாசி மாதத்தில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்பதை பார்ப்போம். அதற்கு முன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்து வர பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் ராசிக்கு 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறார். ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் வீடுகளுக்கு உரிய சுக்கிரனும் உடன் இருக்கிறார். ராசிக்கு 10ஆம் வீட்டில் சுக்கிரன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகிறது. இந்த மாதத்தில் சூரியன், சுக்கிரன், புதன் ஆகிய 4 கிரகங்கள் மட்டுமே பேச்சடைகின்றன. சந்திரன் 2.5 நாட்களுக்கு ஒரு முறையும் பேச்சடைகிறார். செவ்வாயும் சுக்கிரனும் சேர்க்கை பெறுவதால் அரசு பணியில் இருப்பவர்கள், குறிப்பாக இராணுவம், போலீஸ், தீயணைப்புத்துறை போன்றவற்றில் பணிபுரிபவர்களுக்கு தலைமை பதவிக்கு உயர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வு நிச்சயமாக கிடைக்கும். செவ்வாய் உச்சம் பெற்றிருப்பதால் பதவி உயர்வு மட்டுமல்ல அதிகபட்ச வருமான உயர்வும் இருக்கும். ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் வீடுகளுக்கு உரியவர் சுக்கிரன் இந்த மாதம் மேஷராசிக்கு பணவரவை அதிகமாக அவர் தரப்போகிறார். விவசாயிகளுக்கு இந்த மாதத்தில் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும். வீடு வாங்குதல், வாகனம் வாங்குதல், வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குதல், ஆடைகள் வாங்குதல், ஆபரணங்கள் வாங்குதல் என நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும் காலமாக இது இருக்கும். இந்த காலத்தில் நீங்கள் விருந்து கேளிக்கைகள் மூலம் அதிகம் மகிழ்ச்சி அடைவீர்கள். இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே இந்த மாதத்தில் இருக்கும். இந்த ராசியைச் சேர்ந்த ஆண்கள் பெண்களிடம் சற்று எச்சரிக்கையாக பழக வேண்டும். ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சனி இருப்பதால் உங்களுக்கு வரவேண்டியது அனைத்தும் கிடைத்துவிடும். எந்த வகையிலாவது பண வரவு, பொருள் வரவு உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அந்த வரவும் ஒரே சீரானதாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் வீடுகளுக்கு உரியவர் சனி. அவர் உங்கள் ஜென்ம ராசியை பார்க்கிறார், 5ஆம் வீட்டை பார்க்கிறார், 8ஆம் வீட்டை பார்க்கிறார். உங்களுடைய மூத்த சகோதரனோட உறவில் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கு நீங்கள் கொண்டு செல்லப்படுவீர்கள். மற்றவர்கள் பார்த்து வியக்கும் அளவுக்கு அந்த உயர்வு இருக்கும். உங்களுக்கு என ஒரு தனி மரியாதை கிடைக்கும். சூரியன், புதன், சனி என 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கிறார்கள். உங்கள் எதிரிகள் உங்களிடம் தோற்றுப்போவார்கள். சிவில் நீதிமன்றங்களில் வழக்குகளில் வெற்றி பெறுவதன் மூலம் எதிரியின் சொத்துக்கள் உங்கள் கைகளுக்கு கிடைக்கும். தந்தை மகன் உறவில் சாதகமான நிலை இருக்காது. பிள்ளைகளின் திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியை தரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும். அரசாங்கத்தின் மூலம் பண வரவு உண்டாகும். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கப் போகிறது. முழங்கால் பகுதியில் எலும்புகளில் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். முட்டி தேய்ந்து போதல், முழங்கால் வலி என ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு பிரச்சனைகள் வரலாம். இளம் வயதினர்கள் வாகனங்களில் பயணம் செய்யும்போது எச்சரிக்கையாக இருங்கள். விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் எதிர்பாராத செலவுகளையும் அவர் தருவார். மாற்று இனம் அல்லது மாற்று மதத்தினரால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படலாம். மருத்துவமனை சார்ந்த செலவுகளாக அது இருக்கும். ராசியில் இருக்கும் குரு மன ரீதியாக சில தொந்தரவுகளை தருவார். குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூரில் தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும். தொழில் காரணமாக அடிக்கடி நீங்கள் வெளியூருக்கு பயணங்கள் செய்வீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் கேது இருப்பது மிகவும் ஒரு சிறப்பான அமைப்பு. எவ்வளவு தொந்தரவுகள், சிக்கல்கள் ஏற்பட்டாலும், மனரீதியாக பாதிப்பு அடைந்தாலும் அனைத்து வினைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய கணபதியின் அருள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். ஆகவே இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும்.